பிரம்மாண்டம் பேரின்பம் சிறந்த தரம் சிறிய விலை ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் மட்டுமே ஆடி தள்ளுபடி 5 முதல் 80% வரை. தமிழ்நாட்டில் மொத்தம் 2,900 மேற்பட்ட யானைகள் இருப்பதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படும் யானைகள் கணக்கெடுப்பின் விவரங்களை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. கடந்த மே மாதம் தமிழ்நாட்டின் 26 வனக்கூட்டங்களில் யானைகள் கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. நீலகிரி மேற்கு தொடர்ச்சி மலையில் 2,477 யானைகளும், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 190 யானைகளும், ஆனைமலையில் 386 யானைகளும், ஸ்ரீவில்லிபுத்தூரில் 177 யானைகளும், அகஸ்தியர் மலையில் 237 யானைகளும் உள்ளன. 2017 2,761 இருந்த யானைகள் எண்ணிக்கை தற்போது 2,961 அதிகரித்துள்ளது. வரும் காலங்களில் யானைகள் எண்ணிக்கையை உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக அரசின் வனத்துறை செயலர் சுப்ரியா சாஹூ தெரிவித்துள்ளார். மின்வெளி வைக்கிறதுக்கு இந்த ரூல்ஸ் வந்து தமிழ்நாடுலாம் இந்தியாலே ஃபர்ஸ்ட் டைம் இப்போ கொண்டு வந்திருக்கு. சமீபத்தில் பார்க்கும்போது இந்த எலக்ட்ரிக்யூஷன்னால் நிறையா யானைகளுக்கு வந்து ஒரு உயிருக்கு ஒரு பாதிப்பு இருந்தது. ஸோ இது வந்து நாங்கள் இப்போ பண்ணியிருக்கோம். இந்த ரூல் பண்ணுறதுனால ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு சிஸ்டம் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். அது மட்டும் இல்லை, இப்போது இந்த கவர்மெண்டில் வந்து இப்போது அகஸ்தியமலை எலிஃபெண்ட் ரிசர்வ் அப்படின்னா ஒரு புது எலிஃபெண்ட் ரிசர்வ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு புது எலிஃபெண்ட் ரிசர்வ் வந்து கவர்மெண்ட் நோட்டிஃபை பண்ணிருக்கு. யானைகள் எண்ணிக்கையை பொறுத்தவரை சற்றே உயர்ந்துள்ளது. நாடு முழுவதும் சுமார் 27,000 முதல் 30,000 வரை யானைகள் உள்ள நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில்தான் ஆசிய யானைகளின் எண்ணிக்கை சற்று உயர்ந்துள்ளது. குறிப்பாக கோவை, நீலகிரி, முதுமலை மற்றும் கர்நாடகம், கேரளத்தின் சில பகுதிகளை உள்ளடக்கிய நீலகிரி உயிர்கோள காப்பகத்தில் அதிக யானைகள் வாழ்கின்றன. கேரளாவில் சுமார் 4,000 யானைகளும், கர்நாடகத்தில் சுமார் 5,000 யானைகளும் உள்ளது கணக்கெடுப்பில் தெரிய வந்துள்ளது. யானைகளை பாதுகாக்க யானை மனித மோதலை கட்டுப்படுத்த வேண்டும் என்கிறார் விலங்குகள் நல ஆர்வலர் ஓசை காளிதாஸ். இந்தியாவை பொறுத்தளவில் பெரிய அச்சம் வேட்டைக்காரர்களால் கொல்லப்படும் யானைகளை விட ரயிலில் அடிபடும் யானைகள் அதிகம். வேட்டைக்காரர்களால் கொல்லப்படும் யானைகளை விட மின்வேலியில் அடிபடும் யானைகள் அதிகம். இந்த போக்கை குறைக்க வேண்டும் என்பதுதான் இயற்கை ஆர்வலர்கள், யானை ஆர்வலருடைய கோரிக்கை. இதை தமிழக அரசு தான் இந்தியாவிலேயே முதன்முறையாக காடுகளை ஒட்டி மின்வேலிகள் அமைப்பதற்கான விதிமுறைகளை கொண்டு வந்திருக்கிறது. எல்லா மின்வேலிகளும் பதிவு செய்ய வேண்டும் என்று கொண்டு வந்திருக்கிறது. இது பாராட்டத்தக்கது. யானைகளை காப்பாற்ற எடுத்திருக்கிற முயற்சியாக கருதுகிறோம். அதே நேரத்தில் யானைகளால் பாதிப்படக்கூடிய விளைநிலங்களை பற்றிய அக்கறையும் இதில் கொள்ள வேண்டும். நகரங்களில் இருந்து கொண்டு யானைகளை காப்பாற்றுவோம் என்கிற குரல் வேறு, அந்த யானை வாழும் காட்டை ஒட்டி மக்களுடைய அவர்களுடைய பிரச்சனைகளையும் புரிந்துதான் முடிவெடுக்க வேண்டும். யானைகளை பாதுகாப்பதென்பது வனத்தை பாதுகாக்கும் நடவடிக்கை என்பதால் இதில் அதிக அக்கறை செலுத்த வேண்டியதும் அவசியமாகி உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதனுடன் செய்தியாளர் ரமேஷ். பிரம்மாண்டம் பேரின்பம் சிறந்த தரம் சிறிய விலை ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் மட்டுமே ஆடி தள்ளுபடி 5 முதல் 80% வரை.